வணக்கம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயும் பேசல் அதாவது துளசி இலையும் வச்சு நம்ம ஒரு பாஸ்தா பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபுல் கார்ன் பாஸ்தா நான் இங்கே ஒரு 500 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுசிலி பாஸ்தா. இப்போ இதில் நம்ம சுடுதண்ணியை ஊற்றிக்க போகிறோம். நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூனுக்கு தண்ணியில் உப்பு போடுவேன். உப்பு போட்டு அந்த உப்போடு சேர்த்து இந்த பாஸ்தாவை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு கிட்டே அது வேகிறதுக்கு எடுக்கும். நம்ம கையில் தொட்டு பார்த்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அப்படிங்கும் போது தண்ணியை வடிகட்டி எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஆலிவ் ஆயில் விடுறேன். ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அதில் சின்னதாக பொடியாக நறுக்கின பூண்டு துண்டுங்க போடுறேன். ஒரு 5-6 பூண்டுக்கிட்ட போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின பூண்டு அதை நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதில் சிகப்பு வெங்காயம், வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கிட்டே அரிஞ்சு போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் நறுக்கி வச்சு இந்த கத்திரிக்காய் துண்டுங்களை போடுறேன். மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய் துண்டுங்க, அதையும் போட்டு அதுக்கும் மேலே உப்பு, மிளகுத்தூள், அதுக்கும் மேலே கொஞ்சம் மிளகாய் பொடி, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு அதை மூடி தண்ணி எதுவும் விடாமல் கொஞ்சம் முதல்ல வதக்கி எடுத்துக்க போகிறேன். கத்திரிக்காயிலேயே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் அந்த கத்திரிக்காயோட தண்ணியிலே நான் கொஞ்சம் வதக்க பார்க்குறேன். மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் மூடி மூடி வச்சு வச்சு திறந்து பார்த்து அப்பப்போ நம்ம அதை கிளறி விட்டுக்கணும். கடைசியாக அது நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறேன். கொஞ்சம் அதில் தண்ணி தெளிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை மூடி வைக்கிறேன். கடைசியாக அது நல்லா சாஃப்டாக அது வெந்து வரதுக்காக இப்போ கிளறி விடுறேன். கிளறி விடும்போது பாருங்கள் நல்லா துவண்டு வந்துருச்சு. இப்போது ஆனால் 1/4 பாகம் தான் வெந்திருக்கு, இன்னொரு 1/4 பாகம் வேகணும். மறுபடியும் இதை மூடி போட்டு மீதியை நம்ம இன்னொரு 2-3 நிமிஷம் விட்டோம்னா வெந்துடும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் விட்டு எடுக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா துவண்டு நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே தக்காளி போட்டுக்கலாம். கூழாக கரைச்ச தக்காளி ஒரு 2-3 தக்காளி போட்டுக்கலாம். ரொம்ப நிறைய தக்காளி வேண்டாம். தக்காளி போட்டு நல்லா மூடி வச்சு தக்காளியை வேக வைக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம். தக்காளி நல்லா துவண்டு வர வரையில் மூடி போட்டு வேக வைக்கலாம். வேக வச்சு எடுத்து பார்க்குறேன். இப்போது திறந்து பார்க்குறேன், நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம வேக வச்சு வடித்து வடிகட்டி எடுத்து வச்ச அந்த பாஸ்தாவை இதில் நான் சேர்த்துட்டேன். பாஸ்தாவை போட்டு இந்த தக்காளி கத்திரிக்காய் கலவையோடு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கிண்டி விட்டோன்னா இதெல்லாம் சேர்ந்து அந்த பாஸ்தாவோடு சேர்ந்து நல்லா வந்துடும். பாருங்கள் கிட்ட காட்டுறேன். இப்போது நம்ம இதுக்கு ஒரு சாஸ் போல் ஒன்று தயாரிக்க போகிறோம். ஒரு கைப்படி அளவுக்கு பேசில் லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். துளசி இலை போல் அது ஒரு ருசி இருக்கும். 1 பூண்டும் 1/3 ஸ்பூனுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸையும் பூண்டையும் போட்டு முதல்ல ஒரு மிக்சியில், அதுக்கு மேலே இந்த கைப்படி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்க துளசி இலைகளையும் அதில் போடுறேன். போட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் விட போகிறேன். அதை நம்ம தண்ணி போடாமல் ஆலிவ் ஆயில் போட்டு எடுத்தோன்னா நல்லா ருசியாக இருக்கும். ஆலிவ் ஆயில் விட்டு இப்போது நம்ம இதை ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போது ஒரு சுற்றி எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கும் மேலே கொஞ்சம் சவர் க்ரீம் போடுறேன். தேவையான அளவுக்கு 3-4 ஸ்பூன் சவர் க்ரீம் போட்டு இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சி வச்சு இப்படி ஒரு சாஸ் போல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சாஸை அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. சூட்டில் இல்லை பாஸ்தா. இப்போது வெளியே இறக்கி எடுத்து வச்ச பாஸ்தாவில் இன்னும் சூடாக தான் இருக்குது. பாஸ்தா சூடாக தான் இருக்குது, ஆனால் அடியில் கேஸ் அடுப்பை வந்து நான் அணைச்சாச்சு. அதுக்கும் மேலே இப்போ நம்ம அரைச்ச அந்த பேசில் சவர் க்ரீம் பேஸ்ட் அதை போட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் கிட்ட காட்டுறேன். நான் ரொம்ப நிறைய சவர் க்ரீம் போடல. அந்த ஆலிவ் ஆயிலும் அந்த சவர் க்ரீமும் இதுக்கு நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கும் இந்த பாஸ்தாக்கு. அந்த பேசில் இருக்கு இல்லையா, அந்த துளசி இலைகளுடைய வாசனை ரொம்ப கமகமன்னு இருக்கும். இந்த கத்திரிக்காயும் இந்த பேசிலும் சேர்ந்து இந்த பாஸ்தாக்கு அப்படி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது நிறைய தக்காளி போடாமல் அதனால்தான் இதில் தக்காளி குறைவாகவும் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்க மாதிரியே நான் போட்டிருக்கேன். ஏன்னா தக்காளி ரொம்ப அதிகம் ஆகிடுச்சுன்னா இந்த பேசிலோடைய ஃப்ளேவரோ இந்த கத்திரிக்காயோடைய டேஸ்ட்டோ ரொம்ப நிறையா தெரியாது. அதனால் அளவாக தக்காளி போட்டு இந்த கத்திரிக்காயும் இந்த பேசில் லீவ்ஸோட வாசனையும் கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த பாஸ்தா வெரைட்டியில். எங்கள் வீட்டில் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு பாஸ்தா வெரைட்டி. என் குழந்தைக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி பண்ணி பார்த்து இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சதா, இந்த
துளசி இலை போல் இந்த பேசல் ஃப்ளேவரோட பண்ணுற இந்த விஷயம் இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நான் கூடிய சீக்கிரத்திலேயே வேறு ஒரு ரெசிபியோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, மீண்டும் வருகிறேன்.